வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரிட்டோ போல் பண்ண போகிறோம். இது ஒரு மெக்சிகன் டிஷ். நான் ஹெல்த்தி வெர்ஷன் பண்ண போகிறேன், சார் க்ரீம் இல்லாமல். அதுக்கு தேவையான பொருட்கள் குக்ட் ரைஸ் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன், இதுதான் பேஸ் நமக்கு. அது தவிர கார்ன், ஃப்ரெஷ் கார்ன், இது பிளாக் பீன்ஸ். இதை ஊற வச்சு வேக வச்சு விட்டுருக்கேன். உப்பு போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, கிரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், வெங்காயம், அவக்காடோ ரெண்டு ரைப், ஒரு லெமன். வெங்காயம் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து நம்ம கோக்கமல்லி பண்ணுறதுக்காக. கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி. அது தவிர பொடிகள், டாக்கோ சீசனிங், இது பெப்பர், உப்பு, அது தவிர குக்கிங் ஆயில். இப்போ முதல்ல பிளாக் பீன்ஸ் செஞ்சுருவோம். பிளாக் பீன்ஸில் கொஞ்சமாக டாக்கோ சீசனிங், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கால் லெமன் பொழிஞ்சு விடுறேன். இது ரெடி ஆயிடுச்சு, ஏன்னா ஏற்கனவே வெந்திருக்கு. அடுத்தது குவாக்கமோலி. அதுக்கு அவகாடோலாம் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி விட்டாச்சு அவகாடோவை. அதில் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தக்காளி, இந்த ஜூஸ் எல்லாம் ஊற்றிட போகிறேன். அப்புறம் கொத்தமல்லி, அதை தவிர லெமன், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுதான் கோகமல்லி. இப்போ கோகமல்லி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அடுப்பில் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கார்னை ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஃப்ரோசன் கார்ன், ஃப்ரெஷ் கார்ன் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் உப்பும் பெப்பரும் போட போகிறோம். நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுடலாம். சால்ட் அண்ட் பேப்பர் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதை எடுத்து ஒரு போலில் வச்சுருவோம். திருப்பி அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ அந்த வெங்காயம், அப்புறம் கேப்சிகம்லாம் வதக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இது ரெண்டுத்தையும் போட்டு உப்பும் பெப்பரும் போட்டு வதக்க போகிறோம். அதே மாதிரி வெங்காயம் லேசாக வதங்கினோடனே கேப்சிகம் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டிருக்கேன், இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, இதையும் ஒரு போலில் எடுத்து வச்சுருவோம். அடுத்தது ரைஸ். திருப்பி பேனை போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ரைஸு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பெப்பர், சால்ட், டாக்கோ சீசனிங் கொஞ்சமாக, இதில் உப்பு இருக்கு நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு போலுக்கு மாற்றிடலாம். அப்புறம் நம்ம பிளேட் பண்ணிடலாம். எப்படி சர்வ் பண்ண போகிறோமோ அது மாதிரி சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம், மொஜரெல்லா சீஸ். இது ஆப்ஷனல். ஸோ இதை எப்படி சர்வ் பண்ண போகிறோம்? நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆஃப் ரைஸ், அப்புறம் பீன்ஸ், கார்ன், அப்புறம் கேப்சிகம், கொஞ்சம் தக்காளி, அதுக்கு மேலே குவாக்கமல்லி. சீஸும் போடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. செம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.